டேஸ்ட் தி டெய்லி. சென்னையில் உள்ள அம்மா உணவகங்களில் விடியா திமுக ஆட்சியின் சதியால் உணவுகளில் தரமும் சுவையும் இல்லாததால் கூட்டமின்றி வெறிச்சோடி காணப்பட்டு வருகிறது. சென்னையில் 400 மேற்பட்ட அம்மா உணவகம் செயல்பட்டு வந்த நிலையில் அதனை விடியா திமுக அரசு முடக்கி சீரழித்து வருகிறது. அதிமுக ஆட்சி காலத்தில் தரமான சுவையான உணவுகள் வழங்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது விடியா திமுக அரசு உணவின் தரத்தை குறைத்து ஏழை மக்களை வஞ்சித்து வருகிறது. இதனால் அம்மா உணவகங்களில் தரமும் சுவையும் இல்லாததால் மக்கள் இன்றி வெறிச்சோடி காணப்பட்டு வருகிறது. மேலும் இதுபோன்ற சதித்திட்டங்களை செயல்படுத்தி அம்மா உணவகங்களை இழுத்து மூட விடிய அரசு திட்டமிட்டு வருவதாகவும் அம்மா உணவகத்தால் பயனடைந்து வந்த ஏழை எளிய பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மதியம் சாப்பாடு அதான் ஒன்றும் அவ்வளோ ருசி கிடையாது, ருசி ஒன்றும் கிடையாது, அதான் சப்புன்னு தான் இருக்கும், சப்புன்னு தான் இருக்கும், உப்பு கிடையாது, உரப்பு கிடையாது. அம்மா ஹோட்டல் ஆரம்பிச்சிருந்து அங்கே தான் சாப்பிட்டுருக்கேன். ஆரம்பிச்சிட்டேன்னு ஆஹா, அம்மா இருக்கும் போல் எப்படி இருந்துச்சு. அம்மாவும் மஸ்ட், அவசியம். ஏழை மக்கள் கையில் காசு இல்லை, 2 ரூபா தான் இருக்குது, 1 ரூபா இருக்குது, அவசரத்துக்கு போகிறானா, ஒரு போய் சாப்பிட்டு பசியை தணிச்சுக்கிறானா. பசி தணிப்பது என்பது ரொம்ப மனுஷன், அது அதான் மனுஷனுக்கு இப்போ எதுக்கு ஓடுறான், எது எல்லாராலையும் உழைச்சி சாப்பிட முடியாது. ஒரு அர்ஜெண்ட்டுக்கு போகிறான் வைக்கிறான், என் கையில் இப்போ இந்த கடைக்கு போனாக்கா 100 ரூபா 200 ரூபா ஏறும் பில்லு, என்கிட்ட இருக்கிறதே 10 ரூபா தான், போனேன்னா 2 இட்லி சாப்பிட்டேன்னா பசி தான் அப்படிங்கிற கோணத்தில் போகும்போது அம்மாவணும் அவசியம் தேவை. நம்ம நாட்டுக்கு நல்லது, நம்ம நாடு ஒன்றும் பெரிய குபேரை நாடு கிடையாது, இன்னும் வளர்ச்சி அடையுது. இந்த போக்குவரத்து எவ்வளோ பெருகிருக்கு, அது மாதிரி அதோடைய வளர்ச்சியும் இருக்கிறதுக்கு குவாலிட்டியில் பெருகணும். அது வந்து அவன் ஆட்சியில் அப்படி இப்படி அப்படி இல்லாமல் எப்பவும் நல்லா இருக்கணும். எதிர்கட்சியாக இருந்தபோது மின் கட்டணத்திற்கு எதிராக போராடிய ஸ்டாலின் தற்போது ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகளில் 3 முறை மின் கட்டணத்தை உயர்த்தியுள்ளது எந்த வகையில் நியாயமாகும் என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். ஏழை எளிய நடுத்தர மக்கள் மட்டுமின்றி சிறு குறு தொழில் செய்பவர்களும் இந்த மின் கட்டண உயர்வால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதால் விடியா திமுக அரசுக்கு எதிரான கண்டனங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன. மின்துறையில் நடக்கும் ஊழலை தடுக்க தவறிய திறனற்ற திமுக அரசு மக்கள் நலனில் துளியும் அக்கறை இல்லாமல் அடிக்கடி இவ்வாறு மின்சார கட்டணத்தை உயர்த்தினால் ஏழை எளிய மக்கள், அன்றாட கூலி வேலைக்கு செல்பவர்கள் எவ்வாறு மின் கட்டணத்தை செலுத்த முடியும் எனவும் விழுப்புரம் மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். மேலும் இந்த மின் கட்டண உயர்வால் வீட்டின் மின் கட்டணம் மட்டுமல்லாமல் அத்தியாவசிய பொருட்கள் உள்ளிட்ட அனைத்து பொருட்களின் விலைகளும் அதிகரித்துள்ளதால் கடும் நிதி நெருக்கடிக்கு ஆளாகியுள்ளதாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை விடியா திமுக அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என மக்களும் வியாபாரிகளும் வலியுறுத்தியுள்ளனர். கட்டண உயர்வு வந்து திரும்ப பெறணும் இந்த அரசு. ஏற்கனவே இருந்த அரசாங்கத்தை வந்து ஏத்தனது வந்து 1 முறை தான் அவங்க உயர்த்தினாங்க, அதையே வந்து இவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இவங்க 3 முறை உயர்த்தியிருக்காங்க. இதெல்லாம் பொதுமக்கள் கண்டு காணாமல் போகிறதான் நினைக்கிறாங்க. வர எலெக்ஷனுக்கு தான் இதோடைய இது அதிருப்தி என்னன்றது தெரிய வரும். மக்கள் வந்து பாவம் வாழ்வாதாரம் வந்து ரொம்ப பெரிய பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு இந்த மின் உயர்வு கட்டணம் வந்து. இதை வந்து கட்டாயமாக திரும்ப பெறணும். எதிர்கட்சியாக இருக்குள்ள நீங்கள் பேசுனது வந்து இப்போ செயல்படுத்தணும், வாபஸ் பெறணும் இந்த மின் கட்டண உயர்வை. நாங்கள் எதிர்பார்க்குறோம் பொதுமக்களாகிய நாங்கள். தூத்துக்குடி புதூர் பாண்டியாபுரம் பகுதியில் தனியார் மீன் பதப்படுத்தும் ஆலையில் ஏற்பட்ட அம்மோனியா வாயு கசிவு காரணமாக 25 பெண் ஊழியர்கள் மூச்சு திணறல் ஏற்பட்டு மயக்கமடைந்தனர். மீன்களை வெளிநாட்டிற்கு ஏற்றுமதி செய்யும் இந்த ஆலையில் தமிழகம் மற்றும் வெளிமாநிலங்களைச் சேர்ந்த சுமார் 500 பெண்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்த நிலையில் வெள்ளிக்கிழமை நள்ளிரவு ஆலையில் திடீரென அம்மோனியா வாயு சிலிண்டர் வெடித்து விபத்துக்குள்ளானதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக அந்த ஆலை முழுவதும் அம்மோனியா வாயு பரவியதால் அங்கு பணியில் இருந்த கும்பகோணம் பகுதியைச் சேர்ந்த 5 பெண்கள் மற்றும் ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த 16 பெண்கள் என மொத்தம் 25 பேருக்கு மூச்சு திணறல் மற்றும் கண்ணெரிச்சல் ஏற்பட்டு மயக்கமடைந்தனர். உடனடியாக அவர்கள் அனைவரும் மீட்கப்பட்டு தூத்துக்குடியில் உள்ள தனியார் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாமகவை ஆதரித்தும் திமுகவை எதிர்த்தும் சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திற்கு கடிதம் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவத்தினால் பரபரப்பு ஏற்பட்டது. மதுராந்தகம் சமத்துவபுரத்தைச் சேர்ந்த மேகநாதன் என்பவர் பெயரிலிருந்து எழும்பூர் ரயில் நிலைய அதிகாரிக்கு வந்த கடிதத்தில்
பாமகவை தரக்குறைவாக பேசும் திமுக அரசுக்கும் கட்சிக்கும் ஒரு பாடமாக கருதி எழும்பூர் ரயில் நிலையத்தில் வெடிகுண்டு வைக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. சோதனையில் அது புரளி எனவும் கடிதமும் போலியான பெயரில் அனுப்பப்பட்டிருந்தது தெரியவந்தது. விடியா திமுக ஆட்சியில் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் பகிரங்கமாக திமுகவிற்கு பாடம் என குறிப்பிட்டு விடுக்கப்பட்டுள்ள வெடிகுண்டு மிரட்டல் விடியா திமுகவின் திறனற்ற ஆட்சியை காட்டுவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தனியார் நிறுவனத்திற்கு கடை ஏலம் விட்டதில் முறைகேடு நடந்திருப்பதாக குற்றம் சாட்டியுள்ள தஞ்சை மாநகராட்சி எதிர்க்கட்சி கவுன்சிலர்கள் மேயர் ராமநாதன் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர உள்ளதாக அறிவித்துள்ளனர். தஞ்சை மாநகராட்சி அவசர கூட்டம் மேயர் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் தீர்மானம் 51 முதல் 100 வரை நிறைவேற்றப்படுவதாக மேயர் தெரிவித்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அதிமுக உறுப்பினர்கள் தீர்மானம் எண் 54 மற்றும் 94 நிறைவேற்றக்கூடாது என வலியுறுத்தினர். இந்த நிலையில் மாநகராட்சிக்கு சொந்தமான இடத்தில் கட்டப்பட்ட கட்டடத்தில் தனியார் நிறுவனத்திற்கு கடை ஒப்பந்தம் விட்டதில் முறைகேடு நடந்திருப்பதாக குற்றம் சாட்டிய எதிர்க்கட்சிகள் இந்த முறைகேட்டில் மாநகராட்சி ஆணையராக இருந்த சரவணகுமாரும் மேயர் ராமநாதனும் பொறுப்பேற்க வேண்டும் என வலியுறுத்தினர். இந்த நிலையில் மேலும் வருகின்ற கூட்டத்தில் மேயர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்போவதாக எதிர்க்கட்சிகள் தெரிவித்துள்ளனர். ஏற்கனவே நெல்லை, கோவை மற்றும் காஞ்சிபுரம் மாநகராட்சிகள் தள்ளாடும் நிலையில் தற்போது தஞ்சை மாநகராட்சியும் தள்ளாடுவதாக பொதுமக்கள் விமர்சித்துள்ளனர்.